ஓம் சாய் நமோ நமஹ. சத்குருவாணி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு. மூலம் தெலுங்கு. எழுதியவர் சிட்டா வெங்கடேஸ்வரலு சாயி. தமிழ் மொழிபெயர்ப்பு இ ராஜசேகரன். வெளியிட்டோர் ஷீரடி சாய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கரூர். சத்குருவாணி பகுதி 14. ஆலய தரிசனம், புண்ணிய க்ஷேத்திர தரிசனம், புண்ணிய தீர்த்த தரிசனம் போன்றவை நிச்சயமாக சுபம் விளைவிப்பவையே. மகாத்மாக்களின் பாததூளி பவித்திரமானவை என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட யாத்திரைகள் எத்தனையோ செய்த போதிலும் ஜீவன் புனிதமடைவதில்லை. அதற்கு காரணம் ஜீவனா, க்ஷேத்திரங்களா? சம்பங்கி மலர் அதன் பரிமளத்தை எப்போதும் இழப்பதில்லை. பரிமளத்தை உணர்கின்ற மூக்கில் குறையிருந்தால் சம்பங்கி மலர் என்ன செய்ய முடியும்? இந்த காரியங்களை மேற்கொள்ளும் போது பவித்திரமான பாவம் இருக்க வேண்டும். பாவம் எதுவாக இருக்குமோ பலனும் கூட அவ்விதமாகவே இருக்கும். கண்கள் என்னை பார்த்து கொண்டு மனம் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தால் என் தரிசனத்தின் பலன் எப்படி கிடைக்கும்? சிவன் ஜீவனில் கலந்தே இருக்கும். ஜீவன் தனக்காக தானாகவே சபல சித்தனாய் தூரமாகிக் கொண்டிருக்கிறான். மனம் சபலமடைவதால் காரி சித்தி எப்படி உண்டாகும்? உடலை என்னிடம் இருத்துவதால் லாபம் என்னவாக இருக்க முடியும்? உன் சிந்தனை என்னை பற்றியதாகவே இருக்க வேண்டும். அது நானாகவே இருக்க வேண்டும். நானாக மாத்திரமாகவே இருக்க வேண்டும். அப்போது உனக்கு சுபம் உண்டாகும். நீ என்னை மிகவும் சிரத்தையோடு பார்த்து கொண்டிருக்கும் வரையில் நான் உன்னை இருமடங்கு சிரத்தையுடன் பார்த்து கொண்டிருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை.